தொடக்க நூல் 28:15. நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன், ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். இறகு தேடும் சிறு கோழி குஞ்சு கழுகின் தாக்குதலுக்கு பயப்படுவதில்லை. தாய்க்கோழி இருக்கும் நம்பிக்கையில், நம்மை விட பெரியவர் அல்லது நம்மை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உடையவர்கள் அருகில் இருக்கும் பொழுது கவலைகள் கவலையாகவோ சுமைகள் சுமையாகவோ தெரிவதில்லை. ஏனெனில் தனியாக இல்லை என்ற ஒருவித நம்பிக்கை. நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருப்பேன் என்று சொல்லும் கடவுள் நம்முடன் இருக்க ஏன் கவலை? கடவுள் நம்முடன்தான், நம்மோடுதான் இருக்கிறார். நாம் தான் அவரை விட்டு, அவர் அன்பை விட்டு தொலைவில் சென்று விடுகிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதில் நம்பிக்கை வைத்திருந்தால், அந்த உணர்வில் எல்லா நேரமும் அவரோடு இணைந்திருந்தால், அதுபோல் பேரின்பம் வேறில்லை. அதுவே இறைவாழ்வு. உன்னோடு கூட இருப்பேன் என்னும் கடவுளுக்கு உம்மோடு இருப்பேன் என பதில் மொழி தர முடியுமா? அவர் பாதத்தில் விழுந்து கிடப்பதே பேரின்பம் என அவருக்காய் மட்டுமே வாழ முடியுமா? உன்னை கைவிடவே மாட்டேன் என்று வாக்கு தந்த இறைவனின் அன்புறவில் நம் இதயம் இன்பம் காணட்டும். நாமச்சபம். இயேசுவே, நீர் என்னோடு இருப்பதற்காய் நன்றி. இயேசுவே, நீர் என்னோடு இருப்பதற்காய் நன்றி.